வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினமொரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குறள். என்ன அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள். குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குறளினுடைய பொருள், மன வலிமை இல்லாத ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய தவ கோலமானது ஒரு பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்வதை போன்றதானது அப்படிங்கிறாரு. மன வலிமை இல்லாத ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய நல்லவன் போன்ற தவ கோலமானது பசு ஒன்றானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தால் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது அப்படிங்கிறாரு வள்ளுவர். சரிங்களா, இந்த பொருளை இந்த குறள் அப்படியே கொடுக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு சொல்லாக பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, ஒவ்வொரு சொல்லாக பார்க்கலாம். முதல்ல சொல்றாரு வலியில் அப்படிங்கிறாரு. வலியில் அப்படிங்கிறாரு, வலியில் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், வலிமை இல்லாத. வலியில் அப்படின்ட்டாரு, இல் என்றால் இல்லாத, வலிமை இல்லாத. வலிமைனா இரண்டு வகையான வலிமை இருக்கு, ஒன்னு மன வலிமை, இன்னொன்னு உடல் வலிமை. இந்த இடத்துல அவர் மன வலிமை பற்றி தான் பேசுறாரு. எனவே மன வலிமை இல்லாத, இல் என்றால் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, மன வலிமை இல்லாத நிலைமையான், நிலைமையான். இந்த நிலைமையான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, நிலையில் இருப்பவன். இது வந்து வினையாளனையும் பெயர். சரிங்களா, இலக்கண குறிப்பு சொன்னோம்னா அது வினையாளனையும் பெயர். நிலைமையான் அப்படின்னா நிலையில் இருப்பவன். மன வலிமை இல்லாத நிலையில் இருப்பவன் வல்லுருவம், மன வலிமை இல்லாத நிலையில் இருப்பவன் பெற்றிருக்கக்கூடிய வல்லுருவம். வல்லுருவம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, சாதாரணமாக வன்மை கூட்டல் உருவம் தான் வல்லுருவம். எனவே அதுக்கு இலக்கண குறிப்பு சொன்னோம்னா பண்புத்தொகை. சரிங்களா, வலிய உருவத்தை தான் அது சொல்லுது. இந்த இடத்தில் குறிப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, வல்லுருவம் அப்படிங்கிறது ஒரு தவ கோலத்தை, நல்லவன் போல போட்டு இருக்கக்கூடிய தவ கோலத்தை சொல்லுது. சரிங்களா, தவ கோலம். அப்ப வல்லுருவம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், இந்த இடத்தில் தவ கோலம். சரிங்களா, அது ஒரு பண்பு தொகை. அப்ப மனவலிமை இல்லாத மனவலிமை இல்லாத நிலையில் இருப்பவன் பெற்றிருக்கக்கூடிய தவ கோலம், இதுதான் உவமேயம். சரிங்களா, இந்த அணியே உவமை அணியில தான் வரும். எப்படிப்பட்ட உவமை அணிங்கிறத பின்னாடி சொல்றேன். சரிங்களா, இந்த அணியே உவமை அணிதான். இதுல முதல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, உவமேயத்தை சொல்லிட்டார். எந்த பொருளை சொல்ல போறோமோ அதை முன்னாடியே சொல்லிட்டார். சரிங்களா, மன வலிமை இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவன் பெற்றிருக்கக்கூடிய தவ கோலம் அப்படின்ட்டு நிறுத்திட்டு அப்புறம் தான் உவமானத்துக்கு வரார். சரிங்களா, உவமானம் இங்க இருந்து தொடங்குது. என்ன பண்றாரு பாருங்க, பெற்றம், பெற்றம்னா பசு. சரிங்களா, புலியின் தோல் அப்படிங்கிறார். பெற்றம் புலியின் தோல், பசுவானது புலியின் தோலை போர்த்து அப்படிங்கிறார். போர்த்துனா போர்த்தி கொண்டு, பசுவானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தற்று அப்படிங்கிறார். மேய்ந்தற்றுனா மேய்ந்தது போல அப்படிங்கிறாரு. மேய்ந்தற்றுனா மேய்ந்தது போல. இப்ப மீண்டும் சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருள் வருதா அப்படின்னு பார்ப்போம். மன வலிமை இல்லாத நிலையில் இருப்பவன் பெற்றிருக்கும் தவக்கோலமானது பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தது போன்றதானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். இப்ப அந்த குறள் அந்த முழுமையான பொருளை கொடுத்துச்சு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இது எந்த அணியில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அற்று அப்படிங்கிற சொல்லு கடைசியா இருக்கு பாருங்க. அற்று என்றால் போல என்பது பொருள். சரிங்களா, அற்று என்றால் போல என்பதுதான் பொருள். எனவே இந்த அற்று என்பதை பார்த்ததுமே இது உவமை அணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உவமை அணி, இதுல எது உவமானம் அப்படின்னா, சரிங்களா, பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தது. சரிங்களா, பசுவானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தது என்பது உவமானம். உவமேயம் எது, வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம்,
மன வலிமை இல்லாத நிலையில் இருப்பவன் பெற்றிருக்கக்கூடிய தவக்கோலம் அப்படிங்கிறது உவமேயம். உவம உறுப்பு எது? இங்கே இருக்கக்கூடிய அற்று என்பது. எனவே இது உவமை அணி அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு சரிங்களா. இது உவமை அணி, அதோடு நிறுத்திக்க கூடாது. இது உவமை அணி, மேலும் உள்ள ஆய்வுக்கு போகிறோம். இது எப்படிப்பட்ட உவமை அணி அப்படிங்கிறத முடிவு செய்கிறோம் சரிங்களா. இது எப்படிப்பட்ட உவமை அணி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உவமான, அதாவது உபமானமாக எடுத்திருக்கக்கூடிய பொருள் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. பசுவானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தது போன்றதுங்கிறாரு. பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்வது போல உலகத்தில் ஒரு காட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி ஒரு காட்சியே இல்லை சரிங்களா. அப்படி ஒரு காட்சியே இல்லை. அப்போ இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பொருளை அவர் உவமையாக சொல்கிறார். ஒரு கற்பனை பொருளை உவமையாக சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை உவமையாக சொல்லும்போது அந்த அணி என்னன்னா, இல் பொருள் உவமை அணி, இல்லாத பொருள் உவமை அணி. இருக்கக்கூடிய பொருளையே உவமையாக சொன்னோம்னா அது உவமை அணியில் வரும். ஆனால் இல்லாத ஒரு பொருளை உவமையாக சொன்னோம்னா அது இல் பொருள் உவமை அணியில் வரும். எனவே இது இல் பொருள் உவமை அணி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இதே மாதிரியான இன்னொரு நல்ல அருமையான திருக்குறளோடு வந்து உங்கள் எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.